ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் ஹவுஸ் இன் தமிழ். நம்ம போன பதிவில் சொன்ன மாதிரி சூப்பராக வந்து தோட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு தேவையான பகுதியை மட்டும்தான் நாங்கள் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கோம். ஏன்னா இங்கே தொடர்ந்து மழை பெஞ்சிகிட்ருக்கிறதுனால திரும்பி வந்து காடு முளைச்சிக்கிட்டே இருக்கும். காடுனால் இந்த மாதிரி புல் புதர் செடிகள் தான், அதை அப்பப்போ பிடுங்கி போட்டுக்கலாம். இப்போதைக்கு தேவையானதை நம்ம செஞ்சுட்டு கடக்கு நட்டுறலாம் அப்படின்னு தான், இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகுது அப்படின்ட்டு அது மாதிரி நல்லா சூப்பராக கொத்தி கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கும்மாயம் சேர்த்துருக்கோம். கும்மாயம்னா சுண்ணாம்பு. இங்கே கேரளாவில் உள்ள மண் பார்த்திங்கன்னா புளிப்புத்தன்மை உள்ள மண், அதனால் வந்து கண்டிப்பாக சுண்ணாம்பு சேர்க்கணும். இதை சேர்க்குறதில் கொஞ்சம் சில விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த மாதிரி சேர்க்கும்போது மண் ஈரமாக இருக்கணும். ஈரமான இருக்கிற மண்ணில் தான் நம்ம சேர்க்கணும். நம்ம தண்ணி இப்போ மழை பெஞ்சிட்ருக்கனால அங்கே தண்ணி அடிக்கலை. ஏன்னா கண்டிப்பாக நம்ம நல்ல தண்ணி தெளித்து விடணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி போட்டாமல் நல்ல மண்ணை கிளறி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கிளறி கொடுத்து கொஞ்சம் நாளைக்கு விட்டுறணும். அதாவது மேக்ஸிமம் ஒரு 15 நாள் ஆச்சும் அப்படியே விட்டுறணும். இல்லை அப்படின்னா ஒரு 7 நாளைக்காச்சும் அப்படியே விடணும். ரொம்ப மழை பெஞ்சிச்சுனாக்கா இதை லேசாக மூடி வைக்கலாம். அந்த மாதிரி தான் அதை வந்து இங்கே பக்குவப்படுத்தி மண்ணை எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எல்லா பக்கமும் சூப்பராக அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ சுண்ணாம்பு போட்டாச்சு. போட்டுட்டு இது எல்லாத்தையும் கொத்தி கொடுக்க போகிறோம். இது தரையில் மட்டும் இல்லைங்க, எல்லா மண்ணிலையுமே இங்கே கேரளாவில் உள்ள மண்ணில் புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால குரோபேகில் இருந்தாலும் மண்கலவை தயார் பண்ணும்போது உரங்கள் சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து சுண்ணாம்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 7 நாள் இல்லைங்களா 15 நாளாச்சும் வச்சுருந்ததுக்கு அப்புறம் தான் தொழு உரம் சேர்க்குறது வழக்கம். அது அந்த முறைப்படி தான் இங்கே வந்து எல்லாருமே வந்து வீட்டு தோட்டம் செய்கிறது. விவசாயிகளும் அப்படி தான் கிருஷி செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதை கொத்தி கொடுத்து ஒரு 15 நாள் இல்லைன்னா 7 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தான் நம்ம வந்து மாதிரி உரங்கள் சேர்த்து கொடுக்க போகிறோம். என் கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மண்புழு உரமும் அதே மாதிரி ஆட்டு உரம், ஆட்டு புழுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் இருக்குது. ஆட்டு இரமும் எருவும் இருக்குது. அதை ரெண்டையும் தான் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக அவங்க போட்டு கொடுக்க போகிறோம். அதாவது ரொம்ப அதிகமாக இல்லாத தான் இவ்வளோ கொஞ்சமாக போடுறோம். நிறையா இருந்தால் அந்த கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம மாட்டு சாணகம் இருக்குது பார்த்துங்க, நல்லா காஞ்சதாக இருக்கணும். எது எந்த எருவாக இருந்தாலுமே அதுவும் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக நல்லா தழைஞ்சி வளரும். இப்போ பார்த்திங்கன்னா மஞ்சள் தான் அங்கே நடப்போகிறோம். மஞ்சள் நடுற சமயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. என்னோடய பதிவுகள் பார்த்துருக்க நண்பர்களுக்கு தெரியும், நம்ம வீட்டிலேருந்து தான் நம்ம மஞ்சள் எடுத்து அதை அறுவடை பண்ணி நம்ம வீட்டிலையே பிடிச்சி தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஆனால் போன வருஷம் பார்த்திங்கன்னா நான் காட்டியிருக்க மாட்டேன் இந்த வீடியோ. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஈல்டு எடுக்க முடியலை. இந்த இடத்துல நாங்கள் நட்டு வச்சுருந்தோம், நிறைய மஞ்சள் நட்டு வச்சுருந்தோம். ஆனால் நடும்போது நல்லா தான் இருந்துச்சு மண். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிசுப்பிசுப்பு தன்மை இருக்குது இந்த இடத்துல மட்டும். நாங்கள் அந்த இடத்துல முதல் தடவையாக வந்து செஞ்சிகிட்ருக்கோம். அதனால் வந்து எனக்கு தெரியலை அந்த மண்ணோட அந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நடும்போது சூப்பராக இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி இறுக்கத்தன்மை வந்துருச்சு. எவ்வளோ தான் மண் கிளறி கொடுத்தாலும் என்ன உரங்கள் போட்டாலும் மண் இறுகி போச்சு. மஞ்சளுக்கு பொதுவாக நல்ல பொல பொலன்னு இருக்கணும் மண், அப்போ தான் வந்து சூப்பராக வளரும் இல்லைங்களே. எந்த கிழங்கு வகைகளுக்குமே அப்படி தான். அதனால் அப்படியே நாங்கள் விட்டுட்டோம், பறிக்கலை. அப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அந்த பறிக்காத மஞ்சள் எல்லாமே சூப்பராக செடியாக வந்துருச்சு. செடியாக நடுறதுனால இப்போ நட்டு வச்சா நல்லா வளர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இப்போ நாங்கள் வச்சுக்கிட்ருக்கோம். கிழங்காக நடுறதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இங்கே பொதுவாக நான் வந்து இந்த டயத்துலலாம் நான் நட்டு நல்லா இந்த அளவுக்கு செடி வளர்ந்ததுக்கப்புறம் உரம் போட்டு கொடுக்குற டைம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முதல் தடவை வந்து உரம் போட்டு கொடுக்குற டயத்துக்கு தான் இப்போ நம்ம செடியே நட போகிறோம். பரவாயில்ல, இனி நல்லா கொண்டு வந்துடலாம் செடி தான் அப்படிங்கிறதுனால. விதைக்கிழங்குமே நான் வச்சுருக்கேன். அதாவது பிரதிபா மஞ்சள் அப்படின்னா நல்ல ஈல்டு எடுக்கக்கூடிய ஒரு மஞ்சள் வகையான மஞ்சள் தான் இங்கே போனவாள். விதைக்கிழங்கு எனக்கு கிடச்சிச்சு, அதாவது காசு கொடுத்து அதுவும் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் நான் நடலை. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக எல்லாமே நட்டாச்சு. இது நட்டு வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு நடுங்க. அப்போ தான் வந்து அந்த மஞ்சள் வளர்கிறதுக்கும் இடைவெளி தேவையில்லையா, அப்போ தான் நல்ல ஈல்டு எடுக்க முடியும். இது மாதிரி மண் நல்லா சூப்பராக ரெண்டு சைடும் அணைச்சும் கொடுத்தாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மஞ்சள் நட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சீசன்லலாம் வந்து செம மழையாக இருக்கும். ஜூன் ஜூலை ஆகஸ்ட்லாம் 3 மாதமும் தொடர்ந்து நல்ல மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிட்டு தான் இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு பயத்தோடு தான் நாங்கள் நட்டு வச்சுக்கிட்டுருக்கோம். நம்ம குரோபேக்கில் நட்டு வச்சோன்னா அதை எங்கிட்டாச்சும் மாற்றி வச்சிடலாம். நிலத்தில் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் தொடர்ந்து மழை, இங்கே பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டு எல்லோ அலர்ட்டெல்லாம் கொடுத்து காலேஜ் ஸ்கூலெல்லாம் கூட லீவ் விட்டுட்டாங்க. அந்த நிலைமை இது பார்த்திங்கன்னா மஞ்சள் கிழங்கு நடுறதுக்காக விட்டு வச்சுருக்கோம். இது நட்டதுக்கப்புறம் செம மழைங்க.
பக்கத்துலேருந்து அன்றைக்கி ராத்திரிலேருந்தே பார்த்தீங்கன்னா செம மழை, மழைனா கொட்டி தீர்த்து எடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு பயத்தோடு தான் என்ன ஆச்சு என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா, நம்ம மண் வந்து ரெண்டு சைடும் வந்து அணைச்சி கொடுத்துருந்தோம்ல, அதெல்லாமே வந்து அந்த மழையில் கரைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு மழை, சும்மா கொஞ்சம் நெஞ்செல்லாம் இல்லைங்க, கொட்டி தீர்த்துருச்சுன்னு தான் சொல்லணும். இது பாக்கு செடிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியே கட்டி கிடக்கு, அதெல்லாம் வந்து சரி பண்ணணும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து கண்டிப்பாக இதெல்லாம் வந்து மீட்டு சூப்பராக வளர்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்த பதிவுகளை பார்க்கலாம். இது நட்டு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி இதாக இருக்காங்க, அதெல்லாம் சரி பண்ணி எடுக்கணும். அடுத்தடுத்த பதிவுகளில் எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.